ஹலோ கைஸ், திஸ் இஸ் மோனிஷ் சோலா. நம்ம இப்போ சேரமன்னராக இருந்த சேரம்மன் பெருஞ்சோற்று உதிரஞ்சேரலாதன் அப்படிங்கிற சேரமன்னரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்துட்டு சங்க காலத்தில் வாழ்ந்த சேரமன்னன். இவர் வந்துட்டு குட்டநாட்டு ஆண்டதாகவும் இவரோட காலத்தில் தான் மகாபாரத போர் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் போர் நடக்கும்போது அவங்க வீரர்களுக்கும் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு வந்துட்டு உணவுப் பொருட்களையும் மருத்துவப் பொருட்களையும் உதவியாக வழங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த மன்னர் வந்துட்டு திருவஞ்சைக்கலம் அப்படின்னு அழைக்கப்படுற கொடும்பாளூரை வந்துட்டு தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த சேரமன் பெருஞ்சோட்டு உதிரஞ்சேரலாதனோட மனைவி யாருன்னா நளினி அப்படிங்கிறவங்க தான். இவங்க யாருன்னா வெளியன் வேண்மான் அப்படிங்கிறவங்களோட மகள் தான். இந்த உதிரஞ்சேரலாதனோட மகன்கள் யாருன்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனும் கல்யாணி செய்கை குட்டுவன்னு சொல்றாங்க. இந்த சேரமன்னரை பத்தி சங்ககால புலவராக இருந்த மாமூலர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட அகனானூர் பாடல் 65 வந்துட்டு இந்த சேரமன்னனை புகழ்ந்து பாடியிருக்காரு. இவரை வந்துட்டு நடுக்க நகற்றிய உதிரஞ்சேரல் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலியமா இவர் வந்துட்டு தன்னோட நாட்டை வந்துட்டு விரிவுபடுத்தினதா சொல்றாங்க. இந்த சேரமன்னர் வந்துட்டு முதியோர்களை வந்துட்டு பாதுகாப்பா பேணி காத்திருக்காருன்னு அகனானூர் 233 சொல்றாங்க. துறக்கம் எய்திய தொய்யா நல்லிசை முதிய பேணிய உதிரஞ்சேரல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேரமன் பெருஞ்சோட்டு உதிரஞ்சேரல் அதன் வந்துட்டு ஐவரும் 100 போரிடும் போது அவங்களுக்கு வந்துட்டு பெருஞ்சோர் வழங்கினார்னு முறிஞ்சியூர் முடிநாகனார் சொல்றாரு. இந்த சேரமன்னர் வந்துட்டு புதிய மலை போலவும் இமயமலை போலவும் ரொம்ப நாள் நல்லபடியா வாழணும்னு வாழ்த்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சேரமன்னன்ட்ட வந்துட்டு நிலத்தினும் மேலான பொறையையும் விசுமினும் மேலான சூழ்ச்சி திறனையும் காற்றிலும் மேலான வலிமையையும் தீயை காட்டிலும் மேலான அழிக்கும் மாற்றலையும் நீரை காட்டிலும் மேலான கொடைத்தன்மையும் கொண்டிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த சேரமன்னரை அதாவது பெருஞ்சோற்று உதிரஞ்சேரலாதன வந்துட்டு ஓரைவர் ஈரைமதிமர் போரில் பெருஞ்சோற்று அளித்த சேரன் பொறையன் மலையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கனா சிலப்பதிகாரத்துல இவரோட காலத்தை வந்துட்டு அறிஞர்கள் வந்துட்டு 3 விதமா சொல்றாங்க. இவர் வந்துட்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் போர் நடக்கும்போது உதவி செஞ்சதுனால இவர் வந்துட்டு கிமு 3102 வாழ்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஐவர் 100 வந்துட்டு சோறு கொடுத்த செயலை வந்துட்டு சாதவாகனரோட தொடர்பு படுத்தி கிமு 200 வாழ்ந்ததுக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஐவர் 100 வந்துட்டு சோறு கொடுத்த பெருஞ்சோட்டு உதிரஞ்சேரலாதனும் பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படுற உதிரஞ்சேரலாதனும் வெவ்வேறு வேறுனு சொல்றாங்க. இந்த மாதிரி இவரோட காலத்தில் வந்துட்டு பல அறிஞர்கள்ட்ட பல கூட்டுகள் காணப்படுது. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க மோனிஷ் சோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயலக பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணி வச்சுங்க.